இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரான் ப்ரோஸ்டர் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் வந்து ப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா வெயினெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நான் கொஞ்சம் க்ளீன் ஆகிறதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுக்க போகிறேன். மெயினாக அந்த பிளாக் கலர் இருக்க நரம்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகி நம்ம வந்து எடுத்தாச்சு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். டூ ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணுறதுனால கிறிஸ்பினஸ் இருக்கும். ஹாஃப் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வீட்டில் இல்லைன்னா நீங்களே ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட். அப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பொடி விழுது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இது கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருந்தேன் இந்த ப்ரானை தான் நம்ம வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் டிப் பண்ணி எடுத்துடலாம். இதில் பேலன்ஸ் வர்றதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம டிப் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரானை வந்து இந்த முட்டை கலவையில் போட்டு எக்ஸ்ட்ரா இருந்த அந்த மாவு கலவையில் போட்டு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம 1/1 போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மெத்தட் வந்து நம்ம சிக்கன்லேயும் பண்ணலாம். லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ப்ரான் வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம உடனே எடுத்துடலாம். இப்போ கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இன்னும் உங்களுக்கு காரம் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதனால் இப்போ வந்து நான் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி சிம்பிளான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.